மியூசிக்லாம் வேறு லெவலில் இருந்தது. சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. பழைய சாங்ஸ் இதில் எடுத்துகிட்டு வந்தது, யுவன் சங்கர் ராஜா எடுத்துகிட்டு வந்தது, அதெல்லாம் இன்னும் ரொம்ப லேக் போடுவோம். ஓகே, ஒன் டைம் ஜிஜி ரன்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர், படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நான் படம் பார்க்கல இந்த அளவுக்கு, ரொம்ப லேக் ப்ரோ. ஓகே, ஒன் டைம் நல்லா இருந்தது ப்ரோ, ஃபாஸ்ட் பேரிங் ஃபிலிம். கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம் தான். எல்லாமே லாக்லாம் பெருசா எங்கேயுமே இல்லை, நல்லா மியூசிக் சூப்பரா இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் சூப்பரா பண்ணியிருந்தாங்க, கிளைமேக்ஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா பார்க்கலாம். யுவன் சார் மியூசிக் சொல்லவே தேவையில்லை, சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த எமோஷனல் சீன்ஸ் நிறையா ஒர்க் ஆயிருக்காரு, மியூசிக்கும் ஒரு பெரிய ப்ளஸ்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தது, படம் நல்லா இருந்தது, கவின் ஆக்டிங் நல்லா இருந்தது. அதே மாதிரி சினிமாவில் என்னென்ன ப்ரொஃபஷனல் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே ரியாலிட்டியாக காமிச்சிருக்காங்க, அதில் சூப்பராக இருந்தது. மியூசிக்லாம் வேறு லெவலில் இருந்தது. சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. பழைய சாங்ஸ் இதில் எடுத்துகிட்டு வந்தது, யுவன் சங்கர் ராஜா எடுத்துகிட்டு வந்தது, அதெல்லாம் இன்னும் சூப்பராக இருந்தது. இப்போ கூட இப்போ கூலி படத்தில் வந்து இளையராஜா வந்து காப்பி ரைட்ஸ் போட்டார்ல, ஆனால் யுவன் சங்கர் ராஜா இதில் வந்து அவரோட இதுவை தீர்த்துட்டார், அவங்க அப்பா மேலே இருக்கிற இல்லை பழியை இதில் தீர்த்துட்டார். அது இன்னும் சூப்பராக இருந்ததுண்ணா, சான்ஸே இல்லை, சூப்பராக இருந்தது. படித்த படத்தில் பிடிச்ச சீனாக எல்லாமே பிடிச்ச சீன் தானா, அதில் ஃபுல்லாக பிடிச்ச சீன் தான். அதில் நிறைய பேர் சொல்கிறாங்க இது மாதிரி சினிமாவில் போகிறவங்களுக்கு இன்னும் சூப்பராக பிடிக்கும். ஸ்டார் படம் செம்மையாக இருந்தது ப்ரோ. ஸ்டார் வந்து அவர் எப்படி ஸ்டார் ஆகுறதா தான் கதை, கிட்டத்தட்ட நல்லா இருந்தது படம். ஃபஸ்ட் ஆஃப் நல்லா ஃபாஸ்ட்டாக போச்சு, அவர் ஆக்டிங் செம்மையாக இருந்தது, அதுவும் பிரச்சனையே இல்லை. ஸ்க்ரீன் ப்ளே ஒரு நார்மல் தமிழ் படம் இல்லாமல் இதை நான் எதிர்பார்க்குறேன். இப்போ ரஜினி படம் பெரிய லால் சலாம்லாம் வருது, அதெல்லாம் சும்மா திருப்பி அரைச்சமாக அரைச்சிருக்கா, எவ்வளோ அரைச்சமாக அரைக்கிறாங்க. அதுக்கு இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடுக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அவரும் ட்ரை பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் ஆக்டிங்காக எவ்வளோ எஃபர்ட் போடுறாரு, வாழ்க்கையில் எஃபர்ட் போட்டால் முன்னேறலான்றதுக்கு அந்த இந்த படம் ஒரு நல்லது தான். அதுக்கு இது முகவரி படம், செல்வராகன் படம் மாதிரிலாம் தெரியும், மயக்கம் என்ன மாதிரி ஒரு கிளைமேக்ஸில் சக்ஸஸ் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. கிளைமேக்ஸில் ஒரு இதுவாகிடுறாரு, ஸ்டார் ஆகிடுறாரு. அது வரைக்கும் நம்ம பொறுமையாக உட்காந்து பார்க்கணும். அதனால் படம் நல்லாயிருக்கு ப்ரோ, கண்டிப்பாக பார்க்கலாம். செகண்ட் ஹாஃபில் சின்னதாக டேரக்டர் தானே ஒரே தப்புனா ஒரு வெயிட் பண்ண வச்சுட்டாரு, கிளைமேக்ஸ் நல்லா சமையல் எடுத்துருந்தாங்க, அதுக்காக நம்ம ஒரு ஒன் ஹவர் ஹாஃப் அன் ஹவர் கொஞ்சம் வெயிட் பண்ண மாதிரி இருந்தது, லேக் அடிச்சுது. மற்றபடி ஆனால் ஃபஸ்ட் ஆஃப் செம்ம ஃபாஸ்ட்டாக போச்சு. எப்பவுமே இல்லை ஆஸ் யூஷுவல் தமிழ் சினிமா மாதிரி இல்லாமல் நல்லா எடுத்திருந்தாங்க, செம்ம சூப்பராக இருந்தது ப்ரோ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ, வேறு லெவல் இந்த யுவன் சங்கர் ராஜா மியூசிக் செம்ம கம்பேக் ப்ரோ அவருக்கு. அவருக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு அனிருத்தே பார்த்துனே ஒரு சலிச்சு போச்சு, இவருக்கு நல்லா போட்டிருந்தார் ப்ரோ. பேக்ரவுண்ட் மியூசிக் செம்மையாக இருந்தது. மெயினாக அந்த புதுப்பேட்டை சாங் ஒன்று போட்டிருந்தாங்க, அது செம்ம நல்லா இருந்தது ப்ரோ, கண்டிப்பாக ஒர்த்து தான். புதுப்பேட்டை ரீலீஸே பண்ணலாம் உங்களுக்கு, அந்தளவுக்கு நல்லாயிருக்கு அந்த 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 ஒரே ஒரு பாட்டுக்கு அந்தளவுக்கு தியேட்டரில் ரெஸ்பான்ஸ். அந்த படம் இது வந்தால் கண்டிப்பாக புதுப்பேட்டை ஒரு மாதம் ஓடும் உங்களுக்கு, அந்தளவுக்கு எங்களுக்கு தோணுது. நான் நல்லா ஒர்த்து தான் ப்ரோ படம். ஆ, அது எனக்கு கொஞ்சம் எனக்கு பிடிக்கல ப்ரோ. ரெண்டு ஹீரோனும் இவனை ஃபஸ்ட் ஹீரோனு சுத்தமாக சப்போர்ட் பண்ணாமல் அவங்க ஓடிடுவாங்க இவனை விட்டுட்டு, செகண்ட் ஹீரோனும் இவன் லைஃப் லாங் சப்போர்ட்டாக இருப்பாங்க. இவன் கஷ்டம் ஒரு ஆக்டர் ஒரு எஃபர்ட் பண்ணி நடிக்கிறானா அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். செகண்ட் ஹீரோனு இவன் சப்போர்ட் பண்ணி கடைசி வரைக்கும் கூடவே இருந்தாங்க, அது நான் கரெக்டாக கொண்டு போனாங்க. நான் எனக்கு இந்த படம் ரெண்டு ஹீரோயின் வந்தது தெரியாது எனக்கு, நான் அந்தளவுக்கு எதிர்பார்க்கல. செகண்ட் ஹீரோன் வந்தாங்க, அவங்க கரெக்டாக அவனுக்கு சப்போர்ட் பண்ணி எடுத்து போனாங்க. ஃபஸ்ட் ஹீரோனே இவனை பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க, அது அந்த ஊரில் கனெக்ட் ஆச்சு ப்ரோ. அவங்க அப்பாவான சமயம் நடிச்சிருந்தார், நடிப்பில் பார்த்தோன்னா அப்போ இந்த படம் ஃபுல்லாக ஆக்டிங் தான் ப்ரோ ஸ்கோப்பு, ஆக்டிங் நல்லா இருந்தது. மற்றபடி காமெடி ஓரளவுக்கு தான் கனெக்ட் ஆச்சு, ரொம்பலாம் இதெல்லாம் கிடையாது. ரொம்ப சிரிக்கிற அளவுக்குலாம் காமெடி ஒன்றும் இல்லை ப்ரோ, லைட்டாக தான் கனெக்ட் ஆச்சு, மற்றபடி சிரிக்கிற காமெடிலாம் இல்லை ப்ரோ. ஃபஸ்ட் ஆஃப் செம்ம ஃபாஸ்ட்டாக போச்சு ப்ரோ, ஃபஸ்ட் ஆஃப்லாம் பிரச்சனையே இல்லை, ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருந்தாங்க, எனக்கு அதான் பிடிச்சி. ஃபஸ்ட் ஆஃப் வந்து எப்பயுமே இருக்கிற தமிழ் சினிமா மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருந்தாங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எதிர்பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் உட்காரும்போது தான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ரொம்ப ஸ்லோவாக போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் ஃபஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்லாம் ரொம்ப ஸ்லோ, என்னடா எப்படா அடுத்த கதை மூவ் ஆகும்னு ஆயிடுச்சு. ஆனால் கிளைமேக்ஸில் கரெக்டாக முடிச்சிட்டாங்க, கடைசி அந்த 20 minutes கிளைமேக்ஸ் முடிச்சது சாட்டிஸ்ஃபைன் ஆயிடுச்சு. அந்த அதனால் பரவாயில்ல, கரெக்டாக ஆகிடுச்சு, மேட்ச் ஆகிடுச்சு. அதுக்கு தான் எய்ம் நடிப்பான், நடுவில் அவன் வேலைக்கெலாம் போவான், இது கிடைக்காம உங்களுக்கு தெரியும் சினிமா சான்ஸ் இருந்தது எவ்வளோ கஷ்டம்னு. அவன் நடிக்க போவான், எங்கெங்கேயும் மும்பைக்கு போவான், அதுக்கு போவான், எவ்வளோ ட்ரை பண்ணுவான், கடைசியில் அவன் எப்படி ஸ்டார் ஆகுன்றதான் கதையே. ஸ்டார் ஆகுது ஒரு அது பாருங்கள், அது சஸ்பென்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. வெற்றி மாறன்லாம் படத்தில் வராரு, அவர் சஸ்பென்ஸோட ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருக்காங்க, அது நல்லா கனெக்ட் ஆச்சு. அதுதான் அந்த இது படத்தோட ட்விஸ்ட்டே அதான்.
ஸ்டார் வேல்யூ எத்தனை கொடுக்குது? 5க்கு எத்தனை? 5க்கு 3 கொடுக்கலாம் ப்ரோ. 3 கொடுங்க. ஜிஜி ரன்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.